ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நம்ம சேனலில் யமஹா ஆர்எக்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். யமஹா ஆர்எக்ஸ் 135 பைக் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த பைக்கோட டேங்க்கு, ரெண்டு சைட் ஷீல்டு, பெயிண்டிங் காஸ்ட் மட்டுமே 25,000 ஆயிருக்கு. இது VR46 தீமில் உங்களுக்கு ரிவர்ஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, ஃபுல்லாக பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 மேலே வந்து செலவு பண்ணியிருக்காரு. எஃப்சியும் பார்த்தீங்கன்னா 2028 வரையும் கரண்ட்டில் இருக்குது. இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சேனலில் நிறையா வந்து டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் நான் வந்து பார்த்துட்ருக்கோம். RX 100, RX 135. ஆர்எக்ஸ்க்கு நம்ம சேனலில் வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து சேல் தான் நம்ம சேனலில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. RX 135 எஃப்சி பார்த்திங்கன்னா 2028 வரையும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து எந்த அளவு ஒரிஜினலிட்டியாக இருக்குது, அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே நான் இப்போ கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சரிங்களா, எதுவுமே இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் ப்ரோ இந்த வெஹிக்கிளை. சரிங்களா, இன்ஜின்லேருந்து நம்ம ஹெட்லேருந்து போரு எல்லாமே, டயர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம மீட்டரு, அப்புறமா நம்ம ஃபுல்லாக நிக்லிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, ஷாக்கு ஸ்பேரு, பட் எல்லாமே A to Z நம்ம கம்பெனி ஸ்பேர் தான் போட்டிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் லாக் செட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி நைட்டில் நம்மளுக்குன்னா எப்படின்னா நம்மளுக்கு LED, சரிங்களா, லோ பீமு ப்ளூவில் இருக்கும், ஹை பீமு உங்களுக்கு LED-ல இருக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாம் எப்படி சொல்கிறது, ஸோ எல்லாம் ரெஜிஸ்டோர். எத்தனை நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி, எல்லாம் ரெண்டு டயர்ஸு, நியூ டயர்ஸு, ஃப்ரண்ட்டு சியேட் போட்டிருக்கேன், பேக் MRF. ஸோ எல்லாமே ஃபுல் ரெஜிஸ்டோர் ப்ரோ. ஓகே. இப்போ வண்டி இப்போ வாங்குறவங்க ஏதாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கும். எத்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ வெஹிக்கிளை. ஓகே. ஆமாம் ப்ரோ. எஃப்சி டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. எந்த வருஷம் டீட்டெயில்ஸு? 2028 மட்டும் இருக்குது. மாடல் 2002 மாடல், 4th owner. ஓகே ப்ரோ. வண்டியில் வந்து எல்லாமே ஓஇ ஸ்பேர்ஸ் போட்டு ரெடி பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சைலன்ஸ்லேருந்து எல்லாமே, சைலன்சரு நம்மளுக்கு எப்படின்னா ஸ்டாக் சைலன்சர் தான். ஓகே. சரிங்களா, வண்டியில் வந்த சைலன்சர் தான் ஸ்டாக் சைலன்சரு. ஸோ அது மட்டும் எதுவும் நம்ம மாற்றலை. ப்ரோ பைக்கோட பெயிண்டிங்கை பற்றி சொல்லுங்கள். ஸோ பெயிண்டிங் எப்படின்னா நம்ம ஃபுல்லாக VR ரோசியோட VR46 கான்செப்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஓகே. ஸோ இங்கே 46 இது வருது, இங்கே ரோசியோட சைனு, தென் அந்த VR அந்த அவங்களோட இது, அந்த தீமு ஃபுல்லாக, சைட் ஃபுல்லாக, தென் இந்த சைடு நம்ம 46 இது, த டாக்டரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைனு. ஸோ சும்மா ஒரு ஃப்ளோ மாதிரி ஒரு லைன் ஒன், அவுட்லைன் ஒன் கொடுத்துருக்கோம். ஸோ ஷீல்டு எப்படின்னா நம்ம மான்ஸ்டர் கொடுத்துருக்கோம். ப்ரோ பைக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே ப்ரோ. ஒரே கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. லைட்டா வைப்ரேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும், எம்மானாவே வைப்ரேஷன் இருக்கும். ஓகே. சோ வைப்ரேஷன் ப்ரோ, உங்களை ரீச் பண்ணனும்னா இப்ப பைக் எங்க வந்து பார்க்கணும் அத பத்தியா சொல்லுங்க. நம்ம எதுவும் இல்ல ப்ரோ, பெரம்பூர் வீனஸ். நீங்க S2 தியேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூ கேன் கம் S2 அண்ட் யூ கேன் कांटेक्ट மீ எனி டைம். ஓகே ப்ரோ. வண்டிக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அத பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, அவங்க பார்த்தா ரொம்ப ரேட் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம நம்மளோட ப்ரைஸ் நெகஷியபிளாக, கரெக்டான ரீசனபிளாக ப்ரைஸ் சொல்கிறோம், 1,35,000, பட் நெகஷியபிள். ஓகே. ஆனால் வண்டியில் எந்த செலவும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, எத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி. ஓகே ப்ரோ. எஃப்சியோ நீங்கள் 2028 வரைக்கும். ஆமாம், ஸ்மார்ட் கார்டு. ஓகே ப்ரோ. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 செலவு பண்ணி ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 236 kilometers தான் ஓடிருக்கு. ஆனா அத இந்த அளவு நீங்க ஒரு ட்ரீமா ரெடி பண்ணி எனக்கு தெரிஞ்சு சேல் பண்ணலாம். என்ன ப்ரோ பிசினஸ், ஒரு சோ பிசினஸ் கோசம் நான் அந்த வண்டியை சேல்ஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இல்லனா நம்மளுக்கு அவ்வளவு இது பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி நான் இது விக்கிறதுக்கு மனசே இல்ல.
நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்எக்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆர்எக்ஸ் 135 பைக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி நீங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே நான் 360 degrees எல்லாமே காமிச்சிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்எக்ஸ் வந்து வாங்கணும்னு தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம ப்ரோவோட ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அவரை கால் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. நேரில் வந்து பைக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த விலைக்கு கொடுப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக கேட்பீங்க. ஃபஸ்ட்டு பைக் வந்து நேரில் பார்த்துட்டு நேரில் பைக் எந்த அளவு இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன், சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி 70,000 80,000 ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ பைக்குக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கேற்றாமல் நம்ம ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம், பட் ரொம்ப நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.